என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க, அன்பலை கொஞ்சம் கிளிக் பண்றீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐபோன் 12 இஸ் அபிஷியலி ரிலீஸ் சொல்லி நம்ம ஏகப்பட்ட ரூமர்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஐபோன் 12 இப்படி இருக்கும், ஐபோன் 12 அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் ஃபைனலி அவங்களே சொல்லிட்டாங்க அந்த ஐபோன் 12 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. யூஸ்வலி வந்து அவங்க வந்து ஆடியன்ஸ் கூட தான் வந்து ஈவெண்ட் பண்ணுவாங்க, பட் டியூ டு திஸ் கோவிட் 19 அவங்களால அப்படி பண்ண முடியல. பட் அப்படி பண்ணலைனாலும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க கிரியேட்டிவிட்டியும் வீடியோ வந்து இன்னொரு வீடியோவுக்கு ட்ரான்ஸ்லேஷன் ஆகிற விதமும் செம்மையாக பக்காவாக பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி அவங்க வந்து 2 ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒன்று ஐஃபோன் 12 இன்னொன்று வந்து ஹோம் பாட் மினி. எல்லா ஐஃபோன் 12 ஃபைவ் ஜி கேப்பபிள். நீங்கள் நினைப்பீங்க என்னடா 5G நான் புதுசாக தான் ஆண்ட்ராய்ட்லேயே வந்திருக்கே அப்படின்னு சொல்லி. பட் அது ஆப்பிள் வந்து எப்போ என்டர் ஆகிறாங்களோ ஒரு டெக்னாலஜியில் அன்னைக்கு தான் அஃபிஷியல் பார்ட்டியே ஸ்டார்டட். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த டெக்னாலஜிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ் ரெக்கக்னிஷனாக இருக்கட்டும், ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்காக இருக்கட்டும், 4G இருக்கட்டும், இல்லை LTE கூட இருக்கட்டுமே, இதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டில் ஆல்ரெடி வந்திருக்கும். ஆனால் ஆண்ட்ராய்டில் வந்து சாஃப்ட்வேர் ஒருத்தவங்க கிரியேட் பண்ணுறாங்க, ஹார்ட்வேர் வேறு ஒருத்தவங்க கிரியேட் பண்ணுறாங்க. இது அதனால நிறைய ஃபால்ஸ் வர பாசிபிலிட்டி அதிகம் தான். ஆனால் நீங்கள் ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே அவங்க தான், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் எல்லாமே அவங்க தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டெஸ்ட்டும் அவங்க பண்ண வேண்டிய பாசிபிலிட்டி நிறையாவே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 5G எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எல்லா நெட்ஒர்க்கிட்டையும் அவங்க வந்து ஒரு வெரிஃபை பண்ணியிருப்பாங்க, அவங்க அந்த செட்டப் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க இந்த ப்ராடக்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் அஃபிஷியலி பார்ட்டி ஸ்டார்டட்னு சொன்னேன். இனிமே நீங்கள் ஆப்பிள் வெப்சைட்டில் போய் மொபைல் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த மொபைல்ஸ் தான் அவைலபிலிட்டியில் இருக்கும். அது என்னென்னா ஐஃபோன் SE $399, ஐஃபோன் XR $499, ஐஃபோன் 11 $599, ஐஃபோன் 12 $699, ஐஃபோன் 12 ப்ரோ நியர்லி $1000. நம்ம இப்போ ஐஃபோன் 12 பற்றி பார்க்கலாம். ஐஃபோன் 12 வரத்துக்கு முன்னாடி நிறைய ரூமர்ஸ் இருந்தது, அதில் நிறைய பேருக்கு இந்த டவுட்டும் இருந்தது, ஐஃபோன் 12 மினி வருதா இல்லையா, இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. எஸ் ஐஃபோன் 12 மினி இருக்குது. ஐஃபோன் 12க்கும் ஐஃபோன் 12 மினிக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாமா? எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, எல்லா ஃபீச்சர்ஸும் ஒன்று தான். ஆனால் ஐஃபோன் 12 விட ஐஃபோன் 12 மினி சைஸஸ்லேயும் சரி பேட்டரிலையும் சரி கொஞ்சம் சின்னது. இதில் என்னென்ன ஹைலைட்ஸ்னா, நியூ அலுமினியம் டிசைன், XDR OLED டிஸ்பிளே வித் செராமிக் ஷீல்ட் கார்னிங் கிளாஸ். கார்னிங் கிளாஸ் வந்து இப்போ தவிர எல்லா மொபைல்ஸ்லேயும் இருக்குது. ஏன்னா கார்னிங் கிளாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம கீழே மொபைலை மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த டிஸ்பிளேக்கு என்ன டேமேஜும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கார்னிங் கிளாஸ் இப்போ எல்லா மொபைல்ஸ்லேயும் வருது. இந்த ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா செராமிக் ஷீல்ட் கார்னிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நியூ டெக்னாலஜி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செராமிக் ஷீல்ட் கார்னிங் கிளாஸ் அப்படின்னா நார்மல் கார்னிங் கிளாஸை விட 4 மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும். நான் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஐஃபோன் வந்து என் பையன் வேறு லெவல்லலாம் தூக்கி போட்டிருக்காங்க, வேறு மாதிரிலாம் தூக்கி போட்டிருக்காங்க. இனி வரைக்கும் என்னோடய ஸ்க்ரீன் உடஞ்சதே கிடையாது. ஸோ நார்மல் கார்னிங் கிளாஸே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அப்போ செராமிக் ஷீல் கார்னிங் கிளாஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கராக இருக்கணும்? நம்மளுக்கு நம்ம ஃபோன் தான் முக்கியம். ஸோ நம்ம கண்டிப்பாக ஐஃபோன் 12 வாங்கியே தீர்றோம். இப்போது கேமரா லவர்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன். ஐஃபோன் 12 வந்து டுவல் கேமரா, அல்ட்ரா வைட் அண்ட் ஒய்ட் ஆங்கிள் கேமரா. புதுசாக நைட் மோட் அண்ட் டீப் ஃபியூஷன் மோட் சொல்லி ரெண்டு மோடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் லோ லைட்டில் கூட பெட்டராக ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். சிப்பு பார்த்தீங்கன்னா A14 பயோனிக். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஐஃபோன்ஸ்லாம் A13 பயோனிக் தான். A14 பயோனிக் வந்து A13 பயோனிக்கை விட 40% CPU-ல ஃபாஸ்டராகவும் GPU-ல 50% ஃபாஸ்டராகவும் இருக்குது. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 colors, ப்ளூ, green, black, white and product red. இதில் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ரீ ஆர்டர்ஸ்லாம் வந்து ஐஃபோன் 12க்கு October 16 ஐஃபோன் 12 மினிக்கு நவம்பர் 6 ஸ்டார்ட் ஆகுது. இப்போது வீடியோஸில் என்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா? டால்பி விஷன் HD ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஃபீச்சரை ஹோல் மொபைல் இண்டஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோன் 12 மூலமா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபியூச்சர்னால என்ன பெனிஃபிட்னா, நம்மள மாதிரி யூடியூபர்ஸ்க்கும் இல்லை வீடியோ தான் சில பேருக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கெல்லாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சர். நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம், அந்த வீடியோ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நம்ம எடிட் பண்ணி ஒரு சினிமேட்டிக் வியூவை கொண்டு வருவோம். பட் இந்த மொபைலில் பை டிஃபால்ட்டாகவே அந்த ஃபீச்சர் இருக்குது. ஸோ நம்ம வீடியோ எடுக்கும் போதே சினிமேட்டிக் வியூவில் அந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். இதுதான் அது ரொம்பவே பெஸ்ட்டான ஃபியூச்சர்.
இப்போது சார்ஜிங்கை பார்ப்போம். சார்ஜிங்கில் அவங்க என்ன புது ஃபீச்சரை கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸேஃப் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸேஃப்னா என்னென்னா, இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற மொபைல்ஸ்லலாம் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் இருந்திருக்கும் இல்லையா, அந்த ஒயர்லெஸ் சார்ஜர் மேலே நம்ம மொபைல் வைப்போம், பட் அது வந்து மேக்னெட்டிக்காக ஒட்டாது, ஜஸ்ட் மேலே தான் இப்படி வச்சுருப்போம். நம்ம இப்படி போவோம் வருவோம், நம்ம கை தெரியாமல் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம கை பற்றுறோம், ஸோ மூவ் ஆகிடும், அதனால் சார்ஜே ஏறாது, நம்ம வெளியே போகும்போது சார்ஜே இருக்காது, செம்ம பல்பாக இருக்கும். இப்போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இவங்க வந்து மேக்ஸேஃப் அப்படின்னு சொல்லி இந்த ஐஃபோன் 12லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸேஃப்னா எப்படின்னா, ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த சார்ஜர் வந்து நீங்கள் வாட்ச் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த சார்ஜர் ஆட்டோமேட்டிக்காக கிட்ட எடுத்துகிட்டு போனாலும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ப்ளேஸ் ஆகிடும், ஸோ அது மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம எடுத்தால் தான் மூவ் ஆகும். அந்த மாதிரி ஃபீச்சர் இப்போ மொபைல்லையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 12 பற்றி பார்த்தோம். 12 ப்ரோவை பற்றி பார்க்கலாமா? 12 ப்ரோக்கும் 12க்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ்னால், 12 வந்து அலுமினியம் சொல்லி இப்போ நம்ம பார்த்துட்ருந்தோம், 12 ப்ரோவில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம் வந்து மேட் ஃபினிஷில் இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நல்லா கொஞ்சம் ஹார்டராகவும் இருக்கும், கிளாஸியான லுக்லேயும் இருக்கும். 12 ப்ரோ வந்து 4 கலர்ஸில் வருது, சில்வர், கிராஃபைட், கோல்டு அண்ட் ப்ளூ. 12 அண்ட் 12 ப்ரோக்கு இருக்கிற கேமரா டிஃப்ரென்சஸ் என்னென்னா, 12ல 2 கேமராஸ் இருக்கும், 12 ப்ரோவில் 3 கேமராஸ் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா லென்ஸோட பேர் வந்து டெலிஃபோட்டோ கேமரா. தூரத்துலேருந்து இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு கிட்டேருந்து காட்டும், அதுதான் டெலிஃபோட்டோ கேமரா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் 12 பாக்ஸில் என்னென்ன இருக்கும்னா, அதாவது ஐஃபோன் 12 எல்லா மாடல்ஸ்லேயும் என்னென்ன இருக்கும்னா, பாக்ஸில் ஒன்லி ஃபோன் அண்ட் சார்ஜிங் கேபிள், இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும். நோ ஹெட்செட் அண்ட் நோ அடாப்டர். சார்ஜிங் கேபிள் கூட USB-C டு லைட்னிங் இந்த சார்ஜிங் தான் இருக்கும். அந்த ஹெட்ஃபோனுக்கு போடுற அந்த கனெக்டர் இருக்குது தெரியுமா, அது கூட இருக்காது. கொஞ்சம் பழைய ஃபோன் வச்சுருக்கிறவங்க கிட்ட USB-C அடாப்டர் இருக்காது. ஸோ ஒன்று, நீங்கள் இந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அடாப்டர் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லைன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் நீங்கள் பர்ச்சேஸ் கண்டிப்பாக பண்ணணும். இது தான் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஃபோன் வாங்க போகிறீங்க, என்ன கலர் வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் என்ன ஃபோன் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு வாங்கினதுக்கப்புறம் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ கூட உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பாய்.